ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு தான் போகிறேன். எதனால் கடைக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா, அனிதா வந்து ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு செய்கிறேன்னு சொல்லிட்டு அதனால் கடைக்கு போய்ட்டுருக்கேன். அதான் எப்படி செய்ய போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் அனிதா செய்கிறேன்னு சொன்னால், அதனால் போய் கறி வாங்கிட்டு கறி தான் வாங்க போகிறேன். நானே வாயில் சொல்லிட்டேன் கறி தான் வாங்க போகிறேன். அந்த புது டிஷ் எப்படி அனிதா ஃபஸ்ட் டைம் செய்கிறாள், வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறா, அது நல்லாயிருக்குமாக எனக்கே தெரியல. அதனால் வாங்கிட்டு நான் ஃபுல்லாக வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். அனிதா என்ன மாதிரி சமையல் செய்கிறா, எந்த மாதிரி எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா, அதை நான் சாப்பிட்டு உங்கள்கிட்ட நேரடியாக சொல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்கள் கெஸ்ட் இருக்கும்ல, நல்லா இருக்கும் பிரதர், நல்லா இருக்காது பிரதர் அப்படின்னு சொல்லி உங்கள் கெஸ்ட் இருக்கும்ல, அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கறிக்கடி தான் போகிறேன். ஏன் இங்கேருந்து வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வெயில் ஓவர் அடிக்குது கொஞ்சம் பாரு, ஃப்ரெண்ட்டில் போய் காட்டுறது இந்த இதில் வந்து போயிட்டு எத்தனை சுற்ற முடியுமா என்னால், அதனால் முடியாது. அந்த முடியாத காரணத்தெலாம் வந்து இப்போ போய் வாங்கிட்டே வந்துட போகிறேன். ஓகேவா, நான் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் மறக்காமல் காட்டுறேன். எல்லாத்தையும் பண்ண நம்ம சேனல் புதுசாக நான் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம வீடியோ பார்ப்போம், வாங்க. பாய். அனிதா சொன்ன மாதிரி எப்படியோ வந்து கறி வாங்கி வந்தாச்சு. கறி வாங்கிட்டு யாருறாங்க யாரும் நின்று தெரியல. கறி வாங்கிட்டு மேலே வீட்டுக்கு போகிறேன். என் பின்னாடி யார் நின்று பார்க்கறது, அனி நீதானா? அனி வேணும்னா வெயிட் பண்ணுது, போகலாம் போனதுலேருந்து இங்கே தான் நின்று காட்டுது. அனி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுது. நான் கறியை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அனிதா கிட்ட கொடுத்துட்டு அனிதா செய்ய ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். எப்படி சொல்கிறது, சிக்கனு மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். அனிதா ஒரு டிஷ்ஷு செய்யறேன்னு சொன்னாலா, அப்புறம் நான் போன கோவப்படுவோம். அதனால தான் நான் அந்த டிஷ்ஷை வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு நீயே செய் அப்படின்னு சொன்னேன். அனிதா சமைச்சி வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நான் மேலே போய் கொடுத்துட்றேன் அனிதா கிட்டே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் செய். அனி தான் அனி, அனி யாருமே பார்க்குறீங்களா? என்னடா முடியலாம் கட் ஆகிட்டு. அனி உனக்கு தான் டென் 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 டென். அனிக்கு உடம்பு சேர்க்கலாம், அந்த முடியெல்லாம் வெட்டி விட்டு அணி இப்போ இந்த இதில் இருக்காங்க. அணி வந்து கூட சீக்கிரம் நல்லா. அணி ஹாய் சொல்ல, நல்லா இருக்கும் ஹாய் சொல்லு. நம்ம அனிதா கிட்ட குத்தலாம் வாங்க. அனிதா கறி வாங்கி கொடுத்துட்டு அனிதா அவங்க மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதா ஹாப்பி ஆகிப்போ. கறி வாங்கி வந்து குத்தியா, அது செய்யறதுக்கு ஆனியனு அப்புறம் டொமேட்டோ வாங்கி வர சொன்னேன், வாங்கி வந்தியா? நான் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்ல வேலை அதில் மெகா ஆஃபர், மெகா சேவிங் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால நம்மளுக்கு ஆஃபரும் கொடுத்தாங்க. செத்துட்டா அப்புறம் நீ ஜாலியாக இருப்பா தானே, தானே உங்க வேலை? கூட இருக்கும்போதே இப்படி அழுகுறேன். வெங்காயம் அறியிறது பாருங்க, வெங்காயம் அறியிறத வந்து என் கூட அழுகலாம். வெங்காயம் என்ன அறிஞ்சு இருக்கா அனிதா? வேற அனிதா எத்தனை வெங்காயம் வந்து பத்தமா இதெல்லாம் அனிதா வந்து ரொம்ப சீன் போறா, அதனால அனிதா பிடிக்க மாட்டுது. வர வர அனிதா வந்து டைவர்ஸ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்க. இப்பவே அனிதா டைவர்ஸ் பண்ணிட்டு சரி நான் ஜாலியா இருந்துருவேன். அதானே எப்பயுமே இப்போ அனிதா ஏங்க வீடியோல சப்போர்ட் பண்ணீங்க, லைஃப்ல சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? நீங்க வந்து யாரு உங்களுக்கு லைஃப்ல சப்போர்ட் பண்ண? நீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணவே தெரியும் எனக்கு. அனிதா நீ என்ன பண்ற, இந்த வேலையை மட்டும் பண்ணு. ஆமா, எத்தனை வெங்காயம் போனதுன்னா என்ன வைக்கிறா அதான் சொன்னியா? ஏதாவது எத்தனை வெங்காயம் எனக்கே தெரியாது மக்களே. நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுல இருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டு அரைஞ்சுன்னு இருக்கேன். சிக்கன் எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ அதனால தான் நான் சிக்கன் வாங்கி வர சொன்னேன். தெரியல அதனால வந்து எப்படி சமையல் வந்து அனுபவம் இருக்கு. பட் ஆனால் அனிதா வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒரு நே வந்து சட்னி, கார சட்னி நல்லா செய்யும் சொல்லி வீட்டில் அதை கிட்டே சொல்லும். ஆனால் வேஸ்ட்டு தண்டும் தண்டும் தண்டத்துலேயே அப்படிலாம் இல்லை. வீடியோ கட் பண்ணலாம் முடியாது. எனக்கு வந்து லைஃப்பில் சப்போர்ட் பண்ணவங்க முக்கியமாக அனிதாவுக்கு
ஐடியில் போய் திட்டுங்க. எங்கள் ஐடி தெரியல அண்ணி, என்ன ஐடிங்க? இன்ஸ்டா ஐடி தெரியலன்னு நம்ம ஐடி இவங்களுக்கு நிறைய பேர் வந்து தெரியாதுல்ல யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு. எந்த வந்து இன்ஸ்டாகிராம் தான் லீ விக்கி, அவங்க இந்த பார்த்தீங்கன்னா லீ அனிதா. இதில் நிறைய ஃபேன் பேஜ் இருக்கும், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த ஃபேன் பேஜில் இருக்குன்னு சொல்லி. அனிதா அழுது என் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இல்லை, தினி ஃபேன் பேஜே ஃபாலோஸ் அதிகமாக இருக்குது தெரியல. சரி ஓகே, இதுக்கப்புறம் அனிதா என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன், பாருங்கள் மறக்காமல் ஓகேங்களா. பாய். அனிதாவை கண் கலங்க விட்டுது இல்லை, அனிதா கண் கலங்கிட்ட பாருங்க. அனிதா அழுவாதீங்க, கலங்கிச்சா பாருங்க. அனிதா வந்து இதான் இதான் வந்து ஏதோ பண்ணான் ஏதோ பண்ணது. ஆனால் நினத்தில் கற்பனி எத்தனை வாங்க சொன்னியா வீடியோ, இப்படி சொன்னாதானே எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் போடுங்க அவ்வளோதான். நான் எத்தனை கட் பண்ணேன், ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கட் பண்ணுறேன். சரிங்க ஓகேங்க. அதுக்கு என்னென்ன என்ன செய்ய போகிற, அது என்னென்ன தேவை எல்லாமே சொன்னியா? அது நான் அதெல்லாம் நான் மட்டும் தான் தனி கழிப்பிட்டிருந்தேன். ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன பண்ண போற சோ பத்திக்காம பாத்துன்னு பத்தவே சாமி எல்லாம் கும்புற எதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டியா? அது இது எண்ணெயா பாத்தீங்கன்னா ஊத்துவாங்க லைட்டா தெளிச்சு பார்ப்பாங்க தண்ணிய. சரி கறி எங்க கறி என்ன பண்ண காட்டு, கறி எங்க இருக்கணும் கறி வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வாஷ் பண்ணி மசாலாவை வந்து போட்டு வச்சிட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்குறன்னு நினைக்கிறேன். கடிக்க மாட்டேன். ஏன் இப்போ கடிக்க மாட்டேன்? நீங்கள் வேகவே இல்லை, கடையில் இருந்து புகை வந்துச்சு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? ஐயோ 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 ஐயோ, ஒரு பட்ட எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. சரி நான் எவ்வளோ வந்து ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ நம்ம எப்பவுமே எவ்வளோ உங்களுக்கு கை இதுக்கு எவ்வளோ வேணுமோ. எவ்வளோ கடுகு போடணும்? தமிழ்ல சொல்லு. தக்காளி வேற ஒன்று போட்டுக்கிறேன். என்ன பண்ண, எவ்வளோ நேரம் பண்ண? இதெல்லாம் வதக்கினே ஏகணுமா? வெங்காயம் என்ன நீ சொன்னியே, நான் சொல்லித்தரேன் உனக்கு, நீ சொல்ல மாட்டியா? பிளேட்னா புரியல. ஆஹா ஸ்டோரேஜ் அதிகமாக வருது, யார் இது பண்ணுவா அப்போ? சுரோஜினா நீயா கண்டுபிடிச்ச? ஆய் தொழில் யார் எடிட் பண்ணுறது உட்காந்து? ஏய் போபி ஃபுல்லாக பண்ணி சி கிளம்பி உமாட்டு கிளம்பி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பயே சமையல் செய்கிற கிளம்பு கிளம்பு காத்துட்டு கிளம்பு. இதுவே இருக்கிற வருங்க. இப்போ தான் நான் சொன்னேன்னா போகிறேன்னு சொல்லணும். இங்கே பார்த்து சொல்லு, இதை பார்த்து சொல்லிட்டு கலரு வதக்கினேன்னுமா? தக்காளி எல்லா தக்காளியும் வந்தானா?
ஃபர்ஸ்ட் நீ செஞ்ச யார் சாப்பிட போறா? இங்க பாரு. மிட்டாய் சாப்பிட மாட்டானே. மிட்டாய் தவளம் செல்லு. ஆ போய் திரும்ப ஓடி சேர மச்சான் என்ன பண்றது? இப்போ வாசன உள்ள வந்துச்சு. வாசன உள்ள வந்துச்சு. இன்னும் எங்களுக்கே வரல வாசனை. இன்னும் எங்களுக்கே வாசனை வரல. சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சுரா பக்காவா? சாப்பாடும் ரெடி. சாப்பாடு பக்காவது. ஆனா காலேஜ்ல சாப்பாடு கொஞ்சம் இருக்குல்ல. யாரு இடிப்பா இடிப்போ? காலேஜ் சாப்பிடலையா? அனிதா காக்கா இதெல்லாம் எப்படி அனிதா செஞ்சு சாப்பிடுவேன்னு லட்சியத்தாக இருக்கியா? அனிதா செஞ்சு இதை சாப்பிடணுமா எப்படி? போடுற சொன்னாதான் தெரியும் என்ன கொட்டுறேன்னு. எந்த மசாலா ஆட் பண்ணலையா? நல்லா இருக்குமா? அப்போ கரம் மசாலா போட அப்போ நல்லா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கு. ஓ அனிதா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டு இருக்க எப்படியோ. தனியா போடு கையில எடுத்து போடுவியா? போட கழிச்சு பண்ணுவோம் இப்ப. இதனா இப்ப கலரி நேரணும் எவ்வளோ நேரம் ஆகும் அது சொன்னாதான் தெரியும். தெரில உனக்கு. சரி ஓகே, அனிதா வந்து கறியை தொட்டு தொட்டு பார்த்தா வந்து வெந்துதா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகுது. அதனால இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு அளவு ஊத்த மாட்டேன், பாதிதான் தண்ணி ஊற்றும் போது நல்லா இல்லாத மாதிரி தெரியும். அப்புறம் ஃபைனலாக தான் சூப்பராக இருக்கும். இது கிரேவி தானே, அதனால நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். உள்ள நல்லா மசாலாலாம் இறங்குற வரைக்கும் கொதிக்கணும் அப்படி.
குச்சி அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில இறங்கி. எனக்கு இன்னும் ஏழை குடமா போகுது, எனக்கு தண்ணி கம்மியாக ஊற்றுமேனு தோணுது. ஏழை குடமா போகுது போயிரு, அடி பிடிக்குதுல்ல அதனால சொன்னேன். ஏன்னா எஸ்ட தண்ணி வந்து அடி பிடிக்காது. நீ மேலே தெளிக்குது பாது. அது என்னது மேடம், அது அது என்னது, என்ன போடுற இஷ்டத்துக்கு போடுற மசாலாங்க. சாப்பிடுறது நாங்க தானே. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க, ஏன்னா அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கு. கரம் மசாலா போட்டாவா? ஓகே. அப்புறம் ஒரு கலர் கலர்னும் பயங்கரமா கரி ஸ்மெல் வருது. எங்க வீடியோ கட் பண்ணிடலாமாங்க? இது எப்படிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிடணும் சரிங்களா? நாங்கள் சாப்பிடும் பொழுது வீடியோ இருக்கு. ஓகே ரெடியா எல்லாமே பக்காவா? சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் சொன்ன 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் இல்லை. அது துணி எதனா வச்சுக்க. ஓ வாசனை போட்டு வரியா? அவ்வளோதானே பக்கா முடிஞ்சிச்சு. எப்படி ஒருவேளை செஞ்சிட்டேன், செஞ்ச பொண்ணே அனிதா சாப்பிட்டுருக்கு. இரு இரு காரணம் என்ன, அனிதா வச்ச சாம்பார் தான், அனிதா வச்ச லெக் பீஸு, அனிதா போட்ட முட்டை, ஆ சுட்ட முட்டை. யாரா சாப்பிட்ற மாதிரியா? அது முட்டை நல்லா இருக்கா? என்னடா அழுகுற மசாலா சைஸ் ஒண்ணுடா சாம்பார் உனக்கு ஏன்னா நீ தானே செஞ்ச அப்படிதான் சொல்லுவேன். அணிக்கு வந்து போட்டிருக்காங்க, அணிக்கு என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப இதுவா இருக்கும். அணி நல்லா இருக்காமா அணிதா செஞ்சது? அனிதா என்ன அனிதா முடிச்சிடலாமா? நல்லா இருக்குன்றாங்க எல்லாரும். பா குரலா எதுவுமே இல்லல்ல. சாப்பிடுதா அணி? அது எப்படி சாப்பிடுங்க அணி சைஸ் ஒன்றும் குரலாம் இல்ல ஒன்றும் குறை. சரி ஓகே, அப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.